வணக்கம், நான் விவசாயி பேசுகிறேன். லாஸ்ட்டு டைம் நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபுல்லாக மெத்தடில் அந்த நெல் தொண்டை பருவத்தில் இருந்த டைமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது நல்லா வியூஸ் இருந்தது, நல்லா பார்த்தாங்க கஸ்டமர். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, எப்படி பண்ணுறது, இந்த பஞ்சகாவியம் எப்படி தயாரிக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி ரீப்ளை கொடுத்துருந்தேன், அதில் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் போட்டிருந்தேன், நல்லா இருந்தது. இப்போ நம்ம அந்த நெல் கது நெல்லானது இப்போது விளைஞ்சிடுச்சு. விளைந்து அறுவடை செய்கிறன்னு ஒரு 10 டேஸில் அறுவடை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பராக பாருங்கள், அந்த கையில் எடுக்கிற கதிர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீளமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த கதிர் வந்து குறைஞ்சது 200-250 நெல்மணிகள் இருக்கும். அதில் ஒவ்வொரு நெல் புதையிலையும் பார்த்திங்கன்னா 50-60 புதை இருக்குது. சுமார் ஏக்கர் ஒரு 50-45-50 மூட்டை வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. இதுதான் நெல். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 3 மாதம் வந்து 90 டேஸ் உள்ள நெல். குண்டு ரகம்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்டி 16 சொல்லுவாங்க. இந்த ரகம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இட்லிக்கு தான் இது உகந்தது. இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நெல் மண்டியில் போடுவோம். ஆனால் இதில் என்னன்னா 3 மாதம் கடின உழைப்பு, நைட்டும் பகலும் தண்ணி பாய்ச்சி, ஆனால் இதோடைய விலை தற்போது பார்த்திங்கன்னா மூட்டை 1000 ரூபா கூட போகலை, 75 கிலோ 1000 ரூபா கூட போகலை. ஆனால் இதனுடைய செலவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே விவசாயிகளுடைய செலவு தெரியும். 1 ஏக்கர் குறைஞ்சது 25-30,000 ரூபா செலவாகுது. கண்டிப்பாக இது மருந்து அடிக்கவோ பஞ்சகாவியம் மற்ற எதாக இருந்தாலும் ஆர்கானிக் எது அடிக்கலாம் செலவாகுது. அதில் அதை கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். இது அறுவடை செய்கிறவங்களும் மிஷின்காரங்களும் குறைஞ்சது மணிக்கு, இப்போ டீசலெல்லாம் ஏறிடுச்சு, மணிக்கு எப்படியும் 3000 ரூபா கிளைம் பண்ணுவாங்க. நெல்லை ஏற்றிட்டு போகிறவங்களும் அதை மண்டிக்கு மூட்டைக்கு 70 ரூபா வாங்கிடுவாங்க. அதில் போக செலவுலாம் போக மிச்சம் வந்து மாதம் 2000 ரூபா இல்லை 3000 ரூபா அந்த மாதிரி தான் நிற்கும் விவசாயிக்கு. இதுதான் விவசாயியுடைய கஷ்டம். என்ன பண்ணுறது, விவசாயி இருந்தாலும் பட் செலவு நஷ்டம் இருந்தாலும் நிலத்தை சும்மா போட முடியுங்களா? அதனால் நம்ம வந்து அந்த பயிரோட பயிர் பண்ணி தான் ஆகணும். எல்லோரும் அந்த நிலத்தை சும்மா போட்டுட்டு அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறோம்? அதுதான். ஓகே சார், இதான் நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. அப்போது நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ கரும்பு பற்றி போடுறேன். எங்கள் ஏரியாவில் கரும்பு எப்படி இருக்குது என்னன்றது. சுகர் கேன்லாம் அருமையாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். இது கடலூர் மாவட்டம் ஸ்ரீகிருஷ்ணம் ஒன்றியம். குறிப்பாக எங்கள் பூமியை பார்த்திங்கன்னா விளைநிலத்துக்குன்னே சிறந்த பூமி, கரும்பு நெல்லுக்கு அருமையான பூமி, தண்ணி வசதி உள்ளது. நாங்கள் எங்கள் மக்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க தான், பட் இந்த பக்கத்தில் உள்ளவங்க. ஆனால் சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது, நெல்லுக்கோ எதுக்குமே. இந்த எப்போ பார்த்தாலும் கூலி தொழில், விவசாய தொழில் தான் எங்கள் ஏரியா மக்கள்லாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது சார். ஆனால் என்ன, மாற்று தொழில் செய்ய மாட்டாங்க, விவசாய தொழில் தவிர மற்ற தொழில் யாரும் செய்ய மாட்டாங்க அங்கே. இது இருக்கு, அதுதான் விலை கிடைத்தால். ஓகே, தேங்க்யூ சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைபர் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்னையும் ஆதரித்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னால் நான் வந்து செய்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த